அனைத்து விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா, வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா, அதிகப்படியான ஹெச்எஃப் கிடாரிகள், ஜெர்சி கிடாரிகள் மற்றும் கைக்கரவை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இந்த சந்தை வந்து ஒரு கிராமத்து சந்தை தான். இந்த சீனாபுரம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா, விவசாயிங்க நேரடியாக வந்து அவங்க மாடுகளை வாங்கிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இந்த சந்தை வந்து ஒரு பெஸ்ட்டான சந்தை தான். நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ சூப்பரான ஹெச்எஃப் கிடாரிகள் மற்றும் ஜெர்சி கிடாரிகள்லாம் எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிடாரிகள்லாம் வந்து ஒரு 10,000 ரூபாயிலிருந்து ஒரு 25,000 வரைக்குமே இந்த கிடாரிகள்லாம் விற்பனை ஆகுதுங்க. இந்த கிடாரி மாதிரியே பல் போடாத கிடாரி, பல் போட்ட கிடாரிகளும் நிறையா இருக்குதுங்க. அதாவது 25-30 அந்த மாதிரி கூட விற்குது. இந்த பொடிக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா 10-15 அந்த ரேட்டில் தான் விற்குது. இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் முறையாக குடல் புழு நீக்கம் செஞ்சு நல்லா தீவனம் கொடுத்தீங்கன்னா, நல்ல முறையில் ஒரு வருஷத்தில் ஒரு கண்ணு மாடாக வந்துடும். நல்ல விலைக்கு விற்கலாங்க. நம்ம கருங்கல்பாளையம் சந்தையிலே பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்கலாம். மீண்டும் மீண்டும் மக்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீனாபுரம் சந்தையில் நல்ல கிடாரிகள், நல்ல கைக்கரவை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருதுங்க. போன வாரம் கூட பார்த்திங்கன்னா, திருச்சியிலேருந்து வந்து கிடாரிகள்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து கிடாரிகள் நல்ல குறைஞ்ச விலையில் கிடைக்குதுங்க. இந்த கிடாரியெல்லாம் பாருங்கள், நல்ல டாப் மோஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய நல்ல கிடாரி, நல்ல கலருங்க. அதே மாதிரி ஜெர்சியும் இருக்குது, ஹெச்எஃப் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், சூப்பர் சூப்பரான கலரு, ஆரஞ்சு கலரில் ஒயிட்டு அந்த மாதிரி சூப்பரான கலர்லாம் இருக்குது. இது மாடாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க. நம்ம பராமரிப்பு பார்த்திங்கன்னா, நல்ல முறையாக நல்ல தீவனம் கொடுத்து நல்ல முறையாக பராமரித்தோன்னா பார்த்திங்கன்னா மாடு நல்ல தரத்தில் வரும். சும்மா புல் மட்டும் மேயுது அப்படின்னு இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியில் வராது மாடு. மாட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உலர் தீவனம், கலப்பு தீவனம் அந்த மாதிரி கொடுக்குறோமோ, அப்போ தான் வந்து மாடுக்கு சரியான முறையில் குடல் புழு நீக்கம் பண்ணி வச்சுருந்தோம்னா தான் மாடோட பால் கறவை அதிகரிக்கும். அதே மாதிரி மாடும் நல்ல நெகுப்பு கண்ணாடி மாதிரி வருங்க. இந்த கிடாரியெலாம் பாருங்கள், இந்த கிடாரியெல்லாம் நல்லா பெருசானுச்சுன்னா நல்ல தீவனம் வச்சு வளர்த்தோம்னா நல்ல ரேட்டுக்கு விற்பனை ஆகுங்க. அதே போல் தீவன பற்றாக்குறை காரணமாக இல்லை மினரல் மிக்சர் வைக்காத காரணத்தினாலேயே கூட அந்த கலர் வந்து டல்லாக வாய்ப்பு இருக்குது மாட்டுக்கு. இந்த மாட்டோட கலர் வந்து அதிகரிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முறையாக குடல் புழு நீக்கம் செஞ்சுட்டோம்னா அந்த பெருமுடி இருக்காதுங்க, முடி வந்து நல்ல பட்டு மாதிரி முடி வந்துடும். பொங்கல் முடிச்சு விற்பனை பரவாயில்லைங்க. மாடுகள்லாம் என்னென்ன விலை விற்குது, கிடாரிகள்லாம் என்னென்ன விலை விற்குதுன்னு உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன், வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அண்ணா, இந்த கிடாரி என்ன விலைங்கண்ணா? 15 கிலோ. ஐயா, இந்த கிடாரி என்ன விலைங்க? விலைங்களா? 35 ரூபா சொல்லிச்சுக்கோ. 35ங்களா? செனை இல்லைங்க? செனை 2 மாசம். 2 மாசம் செனை. ஐயா, இந்த கிடாரி என்ன விலை சொல்றீங்க?
25 என்ன பல் போட்டுச்சா ரெண்டு பல் ரெண்டு பல்லா செனையா செனையில செனல்ல அந்த ஜெர்சி கடை என்ன விலைங்கண்ணா 17 ரூபா கணக்குண்ணா 17 ங்களா சரிங்க நல்லா பல் போடாத கடைங்க மாடு என்ன விலைண்ணா என்ன விலை 32 ரூபா கை கரவ மாடா எத்தனை ஐத்து ரெண்டா நீத்தா சரி பிரதர் என்ன விலைங்க 35ங்களா கண்ணு மாடு பால் எவ்வளோங்கண்ணா வரும் 10 வருங்க அண்ணா அண்ணா இந்த கை கரவ மாடுலாம் என்னென்ன விலைங்கண்ணா எதுனா இந்த கை கரவ மாடுலாம் 35 ரூபா வரும்ண்ணா 35ங்க எத்தனை தீத்துனா வருதுங்க அந்த வியாபாரியே சொன்னார் பார்த்தீங்களா மாட்டுக்கு வந்து கலர் கம்மிங்னா அதனால தான் ரேட் கம்மி அப்படின்னு சொன்னார் ஏன்னா நம்ம தீவனம் எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க மாடு நல்ல கலர் வரும் அதே மாதிரி பால் கறவையும் நல்லாயிருக்கும் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்களே குடல் புழு நீக்கம் செஞ்சிடலாம் அதாவது ஒரு சோத்துக்கத்தால் ஒரு மடல் எடுத்து அந்த முறுக்கில் வெட்டி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி நீங்கள் அப்படியே தோலோடு மாட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே சாப்பிட்டுக்கும் நல்ல குடல் புழு நீக்கம் ஆயிரும் மாடும் நல்லா நெகுநெப்பாக வந்துடுங்க இந்த முதலாவதாக இருக்க கிடையறி பாருங்கள் நல்ல பல்கான கிடையறி 40 ரூபா சொல்கிறாங்க ஆனால் கிடையறி அருமையான கிடையறிங்க ஆனால் செனை இல்லை பல் வந்து ரெண்டு பல் போட்டிருக்கு இந்த சீனாபுரம் சந்தையில் என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவையான மாடுகளை அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அந்தளவுக்கு இந்த சந்தை வந்து ஒரு இயல்பாக நடந்துகிட்ருக்குங்க ஒரு நண்பர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாருங்க இந்த மாதிரி வடநாட்டு மாடு பண்ண வைக்கணும் மாட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இந்த சீசனில் ஆரம்பிக்க வேணாம் ஏன்னா வடநாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பெரியம்மை தாக்கம் அதிகமாகவே இருக்குது அதனால் இப்போ வந்து சரியான முறையில் அனுபவம் இல்லாமல் மாடுகளை வாங்கி லாஸ் ஆகிடாதீங்க இப்போ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மாடு வாங்கிட்டு இருந்தார் ரொம்ப கூப்பிட்டு கேட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு இந்த சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அவினாசி அப்புறம் அன்னூர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பூர் அப்புறம் கோபி கவுந்தப்பாடி அந்த பக்கம் இருந்து நிறைய வியாபாரிங்க விவசாயிங்க வந்து வாங்கிட்டு போய் விற்பனை பண்ணுறாங்க அவங்க கட்டுத்தரைக்கும் வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கிடாரிங்க மற்றும் கறவை மாடுகள்லாம் நல்ல ரேட்டுக்கு கிடைக்குது கை கறவை மாடுகள்லாம்
அதனால நீங்களும் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த சின்னபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்து பாருங்க. வரதா இருந்தால் ஒரு 8:30 நீங்க இங்க வந்துடணும். அப்பதான் ஒரு நல்ல தரமான மாடுகளா நீங்க வாங்கிக்க முடியும், தேடி கண்டுபிடிச்சு வாங்கிக்க முடியும். லேட் பண்ணீங்கன்னா மாடுகள் குறைவாயிரும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது மாடுங்க. நல்ல இலை மாடாக இருக்கிறப்ப நல்லா சூப்பராக இருந்திருக்கும் மாடு. நல்லா பூங்காம்பாக தான் இருக்குது. நல்லா காம்பு பார்த்திங்கன்னா நல்ல இடைவெளியோடு சூப்பராக இருக்குது மாடு. இந்த மாடு பார்த்திங்கன்னா 40 ரூபா சொன்னாங்க. இப்போ வந்து இந்த மாடெல்லாம் சென்னையில் கைக்கரவையில் தான் இருக்குங்க. இது போன்ற கைக்கரவை மாடுகளை நம்ம வாங்கிட்டு போய் கரெக்டாக பக்குவம் பண்ணோம்னா நல்ல விலைக்கு நம்ம சென பண்ணி விற்கலாங்க, நல்ல விலைக்கு. அந்த கிடையாது என்ன சென்னைங்களா சென்னை இல்லையா? சென்னை இல்லைண்ணா. சென்னை இல்லை. எத்தனை வீத்துங்க? தலையத்துங்க. என்ன விலைங்கண்ணா? 40 ரூபா சொல்லுதுண்ணா. 40 ரூபா கைக்கரவிங்களா? எவ்வளோ பால் வருதுண்ணா? பால் ஒரு 10 வருண்ணா. 10 வருதுங்க. இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க? 43 ரூபா. 43ங்களா? எத்தனாவது ஈத்துங்க? ரெண்டாவது ஈத்து. பால் எவ்வளோ கைக்கறது தானா? 10 லிட்டர். 10 லிட்டர் வருங்க. 40 ரூபா. 43ங்களா? இந்த கண்ணு மாடு என்ன விலை சொல்றீங்க? 60000. 60000மா? எத்தனாவது ஈத்து மாடு? ரெண்டாவது ஈத்து. பால் எவ்வளவுங்க வரும்? 14 லிட்டர் வருங்க. கண்ணு காலக்கண்ணுங்களா? காலக்கண்ணு. 60000ல இருந்து அனுசரித்து தருவீங்களா? தருவோம். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.